நோன்புடைய சிறப்புகள் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபு சஈதுல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், கொஞ்சம் கேளுங்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் ஒரு நாள் நோன்பு வைத்தால், பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனில் நாரி 70 கரீஃபா ஐ ஆமா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹ்ருஸ் ஸியாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் ஸாம ரமதான ஈமான வஹ்திஸாபா ஓஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹ், யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்புகளை நோக்கிறார்களோ அவர்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமான வஹ்திஸாபா ஓஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹ், யார் இந்த ரமதானுடைய இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமான வஹ்திஸாபா ஓஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹ், யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தால், அச்சாக்கும் ரமதான், உங்களிடத்தில் இந்த ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறது, ஷஹ்ருன் முபாரக், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம். ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும், ஷஹ்ருன் முபாரக், அல்லாஹ்விடத்திலே பரக்கத் பொருந்திய மாதம். ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் இந்த மாதத்திலே திறக்கப்படுகிறது. வதுகல்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தின் கதவுகள் பூட்டப்படுகிறது. வதுகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன், ஷைத்தானுடைய தீங்குகள் விலங்கிடப்படுகிறது. லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைருன் மின் அல்ஃபி ஷஹ்ரின், இந்த மாதத்திலே அல்லாஹ்விற்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமலி பினி ஆதம லஹு இல்லஸ் ஸியாம், அல்லாஹ் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது, இல்லஸ் ஸியாம், நோன்பை தவிர. ஹுவலி, ஏனென்றால் அது என்னுடையது. வ அன அஜிஸி பிஹ், நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன். புகாரியுடைய அறிவிப்பில் அஸ்ஸௌமு லி வ அன அஜிஸி பிஹ், நோன்பு என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். ஏன்? யதஉ ஷஹவத்துஹு வ அக்லஹு வ ஷர்பஹு மின் அஜ்லி, அவனுடைய ஆசைகளை இச்சைகளை அவனுடைய பானத்தை உணவை எனக்காக அவன் விடுகின்றான், அதனால் நோன்பு என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். நோன்பு ஒரு கேடயம், உங்களை இந்த உலகத்திலே மனோ இச்சையிலிருந்து பாதுகாக்கும், இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்களிலிருந்து பாதுகாக்கும், இந்த உலகத்திலே உங்களுக்கு சைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து பாதுகாக்கும். ஏன்? நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும். நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால், நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால், இதற்கு இரண்டு அர்த்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். எருஃபுஸ் என்றால் முதல் அர்த்தம் அல் ஜிமா, பெண்களோடு சேரக்கூடிய பழக்கத்தை இந்த பகல் ரமதானுடைய பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இரண்டு, அல் ஃபுஹ்ஷுப் மினல் கௌலி வல் ஃபஅல், செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது, அதை நீங்கள் செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபைன் ஷாதமஹு அஹதுன் அவ்
காத்தலஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிம். உங்களை யாராவது திட்டினால், உங்களை யாராவது அடித்தால், நீங்கள் சொல்லுங்கள், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மது ரசூலுடைய உயிர் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி யௌமல் கியாமா மின் ரீஹில் மிஸ்க். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கேளுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. அதிலே ஒரு சந்தோஷம், இதா அஃதர ஃபரிஹ பிஃதரி, காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம், وَإِذَا لَقِيَ رَبَّهُ فَرِحَ بِصَوْمِهِ, நாளை மறுமையிலே தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது, தன்னுடைய ரப்பை அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம். லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம், ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம், ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம். இதைவிட கோடான கோடி மடங்கு ஒரு மனிதருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ, யாரை அல்லாஹ் அக்பர் என்று அழைத்தானோ, யாரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பரிசுத்தப்படுத்தினானோ, அந்த ரப்பை இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் அவனுக்கு கொடுக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கானத் அவ்வலு லைலத்தின் மின் ரமதான் சுஃபிதத் ஷயாத்தீன் வஹுல்லிகத் அபுவாபுன் நார். ரமதானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தின் கதவை அடைக்கிறான். ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் ரமதான் முடியும் வரை திறக்கப்படாது. வஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். ஃபலம் யுஃலக் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் எதுவும் அடைக்கப்படாது. வநாதா முனாதின், அழைப்பவர் அழைப்பார், ஒரு அழைப்பாளர் அழைப்பார், யா பாகியல் கைர், நன்மையை விரையக்கூடியவர்களே, நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே, அக்குபில் அக்குபில், முன்னேறுங்கள், விரைந்து செல்லுங்கள், முன்னேறி வாருங்கள். தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே, அல்லாஹுவை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே, அல்லாஹுவை திக்ர் செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே, அல்லாஹ்விடத்திலே அழுது உங்களுடைய தேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே, அக்குபில், முன்னேறுங்கள். இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் திக்ர்களை அதிகப்படுத்துங்கள், இன்னும் குர்ஆனுடைய திலாவத்தை அதிகப்படுத்துங்கள், அக்குபில், முன்னேறுங்கள். வயாபாகிய ஷர், தீமைகள் தீமையிலே விரையக்கூடியவர்களே, அக்குசர், மிகப்பெரிய மாதம், கண்ணியத்துக்குரிய மாதம், அருள் பொருந்திய மாதம், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவிலே இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள். அக்குசிர், தொழுகைகளை விடுபவர்களே, தொழுகையிலே அலட்சியமாவவர்களே, ஜமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுபவர்களே, குர்ஆனுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே, குர்ஆனை மனனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே, திக்ரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே, உள்ளத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே, அக்குசர், உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், நன்மையில் விரையுங்கள். ஏன்?
அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள். வதாலிக ஃபீ குல்லி லைலா, ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த 29 அல்லது 30 இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், வெற்றி வெற்றி, அதற்கு பிறகு தோல்வி கிடையாது, அதற்கு பிறகு கேவலம் கிடையாது, அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது. வெற்றி தேடுங்கள், தேடுங்கள். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எமக்கு அளிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்-ஸியாமு வல் குர்ஆனு யஸ்ஃபஅனு லில் அப்தி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே குர்ஆனும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும், அவனுக்கு பரிந்துரை செய்யும். அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் கூறும், யா அல்லாஹ், இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான். யா அல்லாஹ், இவனுடைய தூக்கத்திலிருந்து தடுத்து கொண்டு இந்த குர்ஆனை ஓதினான், என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள், பரிந்துரையை ஏற்றுக்கொள். ரமதான் கூறும், நோன்பு கூறும், யா அல்லாஹ், இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான், தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்து கொண்டான், என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபா, சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, யுகாலு லஹு அர்-ரையான், அந்த வாசல் அழைக்கப்படும் அர்-ரையான் என்று. யத்குலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, நோன்பாளிகள் அந்த ரையான் என்ற வாசலின் வழியாக உள்ளே நுழைவார்கள். லா யத்குலு மஅஹும் அஹதுன் கைரஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசலிலே நுழைய முடியாது. அல்லாஹ் கேட்பான், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே? ஃபயத்குலுன மின்ஹு, அவர்கள் நுழைவார்கள். ஃபைதா தகல ஆகிரஹும், அவர்களில் இறுதியானவர் நுழைந்து விட்டால் வாசல் அடைக்கப்படும், அதற்கு பிறகு வேறு யாரும் நுழைய முடியாது. அர்-ரையான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எவ்வளவோ சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம், இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம், பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தும், ورغم ألف رجل دخل عليه رمضان فانسلخ قبل أن يغفر له, நாசமாகட்டும் அவன் யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்.